விவர்ஸ், வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு இது மாதிரி செய்யுங்கள், தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் முதல்ல என்ன அதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். கண்ணாடி பவுல் தான் முக்கியமாக தேவை. ஏன் கண்ணாடி பவுல் தேவைன்னா, நம்ம கல் உப்பு அதில் போட போகிறோம், அதனால் கண்ணாடி பவுல் வேணும். இப்போ கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் சட்டி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் கல் உப்பு போட்டாலும் ஒன்றும் ஆகாது, அதனால் மண் சட்டி தாராளமாக எடுத்துக்கலாம். என்கிட்ட அகல் இருந்தது, அதனால் பெருசாக அகல் உங்ககிட்ட காமிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பானையோ குடுவையோ அப்படி இருந்தாலும் ஓகே. இந்த கண்ணாடி பவுலாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நான் சொல்கிறேன். சப்போஸ் இல்லாதவங்களுக்கு மண் சட்டி. சிலர் கேட்பீங்க, இப்போ செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணலாமா, பித்தளை பாத்திரம், அதெல்லாம் வைக்காதீங்க. உப்பு போட்டால் அது வந்து உப்பு கல் உப்பை வந்து அது அரிச்சிரும், அதனால் அதில் தேவையில்லை. முதல்ல கண்ணாடி பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கல் உப்பு தான் நம்ம அதில் ஆட் பண்ணணும். அதை போடும்போதே என்கிட்ட தங்கம் நிறைய சேரணும். தங்கம் எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் பொண்ணு நான் பெற்று வச்சுருக்கேன், அந்த பொண்ணுக்கு நான் போட்டு கட்டி கொடுக்கணும். இது வந்து வரதட்சணையே கிடையாது. உடனே அடுத்தவங்க கேட்பீங்க, வரதட்சணை நீங்களே ஊக்குவிக்கிறீங்களாமான், அப்படி கிடையாது. பெண்களுக்கு தங்கம் போடுறது நம்ம ஒரு பாதுகாப்புக்கு தான் அதை போடுறோம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, துணி. என்ன துணி வேணும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கலாம், சிவப்பு கலர் துணி எடுத்துக்கலாம், பச்சை கலர் துணி எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை கலர் துணி எடுத்து கூட மஞ்சள் நினச்சிக்கலாம். இப்போ மஞ்சள் போட்டு நாலு சைடும் வச்சுக்கோங்க. அந்த துணியில் வைக்கும் போதே நல்ல ஒரு வேண்டுதலோடு வைங்க. எனக்கு வந்து தங்கம் சேரணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கு இந்த தங்கம் இருந்தால் நல்லதுன்னு தோணுது, பிற்காலத்தில் நான் விற்று சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே மண் வாங்கணுன்னா டக்கு நிறைய லட்சக்கணக்கில் நமக்கு பணம் வேணும். அதே தங்கம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000, 5000, 10000 நம்ம ஒரு கால் பவுன் கூட எடுத்துடலாம். ஒரு 12000 இருந்தால் கூட கால் பவுன் எடுத்து வைக்கலாம். அது பிற்காலத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கும்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த மோதிரம் வந்து நீங்கள் புதுசு நினச்சிக்கோங்க, அது ஆக்சுவலாக யூஸ் பண்ண மோதிரம் தான். உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறதுக்காக நான் இப்போ செய்கிறேன். இந்த மோதிரத்தை வந்து வாங்கின புது மோதிரமாக இருந்தாலும் சரி, இல்லை அடகு கடைக்கு போய் வந்த நகையாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு நகை வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வந்து அடகு கடைக்கு போய் வந்த நகையாக இருந்தாலும் சரி, இதை மாதிரி நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த தங்கத்தில் இருக்கிற தோஷம் இந்த கல்லுப்பு எடுத்துக்கும். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதில் துண்டு அகல் விளக்குலையும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே. இப்போ பெரிய நகை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, வளையல் வாங்குறீங்க புதுசாக, இல்லை ஒரு ஆரம் வாங்குறீங்க, அப்போ நீங்கள் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் கல் போட்டு இதேமாதிரி நான் செய்கிற மாதிரியே வைங்க. அதில் இருக்கிற தோஷம்லாம் நீங்கிடும். இப்போ கேட்பீங்க, கல் நகையில் புது தங்கத்தில் எப்படிமா தோஷம் வரும்னு கேட்பீங்க. வரும். எப்படி வரும்னா, இப்போ நகை கடைக்கு நம்ம போகிறோம், அந்த ஆரத்தை எடுத்து போட்டு பார்க்குறோம், விட்றாங்க கடையில் போட்டு பாருங்கள் கண்ணாலில் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த கல் உப்பை நம்ம போட்டுக்குவோம். ஓகேங்களா, நான் மடித்தேன் இல்லைங்களா, பஞ்ச துணியை நகையை வச்சு அது மேலே இந்த கல் உப்பை போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து நகை கடைக்கு போகும்போது மோதிரத்தையும் என்ன பண்ணுறோம், எல்லா மோதிரத்தையும் நம்ம கையில் போட்டு போட்டு பார்க்குறோமா. போட்டு போட்டு பார்க்கும்போது அவங்க கையில் இருக்கிற தோஷம், அவங்க கையில் இருக்கிற அவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவ் எண்ணத்தோடு வந்திருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே நல்ல ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க கெட்டக்கிற அந்த எண்ணம் எல்லாம் வந்து தங்கமாகப்பட்டது இழுத்துக்கும். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன், தயவு செய்து தங்க நகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் தயவு செய்து போட்டிருந்தேன். இப்போ நம்ம அந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்த உடனே இங்கே இப்படி செஞ்சும் போது தங்கம் உங்களுக்கு நிறைய சேரும், அதில் இருக்கிற தோஷத்தை நம்ம எடுத்துடுறோம். இப்போ இந்த தங்கத்தை மடித்து எந்த பெரிய நகையாக இருந்தால் எப்படிமா வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதேமாதிரி பெரிய கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து, கண்ணாடி பாத்திரமாக பெருசாக எடுத்து அதில் உப்பை போட்டு அது மேலே இந்த துணியில் சுற்றி இந்த நகையை வச்சுருங்க. அடகு கடைக்கு போய் வந்த நகையாக கொடுத்தா கூட என்ன திரும்ப நினச்சி நான் அந்த நகையை கொடுப்பாங்க அவங்க, ஐயோ இந்த நகை நமக்கு வசூலித்து பணம் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்ததே, இப்போ நம்மளை விட்டு போகுதே, நம்மக்கிட்ட திருப்பி வரணும் அப்படின்னு நினச்சின்னு தான் அந்த நகை கடைக்காரங்க கொடுப்பாங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், அதில் இருக்கிற அந்த தோஷம், நம்ம புது நகை வாங்குகிற தோஷம், இது எல்லாம் வந்து அந்த நகையோட நம்ம வாங்குற அன்னைக்கே அந்த தோஷம் அதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி நகை செய்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கின்னு வந்த ஒரு வாரத்துலேயே நகை கடைக்கு போயிடுச்சுன்றாங்க. ஒரு சிலர் நான் செய்கிறேம்மா திருப்பி எனக்கு போயிடுச்சு மாட்டாங்க. இதெல்லாம் தான் காரணம். இதை எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு பூஜை அறையில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் வச்சுருங்க. காலையில் வாங்குறீங்கன்னா காலையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுங்க. இதேமாரி செஞ்சு அந்த எந்த பெரிய நகையாக வளையலாக இருந்தாலும் ஆரமாக இருந்தாலும் எந்த நகையாக இருந்தாலும் இதுமாரி வைங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு போட போகிற நகையாக இருந்தாலும் இதுமாரி செஞ்சு நீங்கள் வச்சு எடுக்கிறது மூலிமா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த நகையை எடுத்து
சாமியோட பாதத்திலேயோ இல்லை ஃபோட்டோ மேலேயோ லக்ஷ்மி சிலை இருந்தாலோ லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தாலோ அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு நகை அடமானம் கடைக்கே போகாது, அந்த நகை வந்து திருப்பி அடமானம் கடைக்கு போகவே போகாது, நிச்சயமாக உங்ககிட்டே இருக்கும். இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். அந்த தோஷத்தை நம்ம வந்து இந்த கல்லுப்பை இழுத்துடும். அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உப்பை யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த துணியை வேணால் அலசி கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நான் சொன்னது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.